ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜஸ்ட் வாட்ச். ஹாய் சொல்லுறீங்க எல்லாத்துக்கும். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணி ஹாஷ் ப்ரௌன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து நான் ரீசெண்டா மெட்ராஸ் சமையல தான் பார்த்தேன். அதுல வந்துட்டு மைதா மாவு யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க கடலை மாவு யூஸ் பண்ணி சேம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் சார். ஃபஸ்ட்டு இந்த டிஷ் செய்கிறதுக்கு மூணு வந்து மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸை இந்த மாதிரி வந்து துருவி வச்சுக்கணும். துருவி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஹாஃப் ஆனியனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3-4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா வடிகட்டி, ஒரு துணி போட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ ஒரு பாக்ஸில் வந்துட்டு ஒரு கிளாத் வச்சுக்கணும். கிளாத் வச்சுட்டு இந்த வாஷ் பண்ண பொட்டேட்டோஸை நல்லா ஒரு துணி வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்துடணும். ஈயானா என்னடா? ஈயானா வாட்டர். வாட்டருக்கு நீ ஈயான்னு பேர் வச்சுருக்கேன்ல. இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ஒரு துணியில் போட்டுட்டு இதை வந்து இப்படி நல்லா புளிஞ்சு இதை ஃபுல்லாக நம்ம வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டின இந்த பொட்டேட்டோஸ் வந்து இதில் போட்டுடலாம். ரொம்ப சின்னதாக துருவணும்னு தேவையில்லை. கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் துருவினாலே வந்து போதும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிடலாம். பாப்பா அதை வைங்க. ஆனியன் ஆட் பண்ணிடலாமா? என்னம்மா அது போடலாமா? மசாலா போடலாமா? ஆனியன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி என்ன பண்ணணும்? அது போடணுமா? லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோஸ்லாம் கோட் ஆகிறதுக்கு நம்ம வச்சுருக்க ரைஸ் ஃப்ளாரை இதில் ஆட் பண்ணிடலாம். மெட்ராஸ் சமையலில் மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க, பட் இதில் வந்து நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் அதுக்காக. தங்கச்சி என்னம்மா? ஒரு பிளேட் எடுத்துட்டு வாங்க. பாப்பாவோட பிளேட்டு ரெட் கலர் பிளேட் எடுத்துட்டு வாங்க. ரெட் கலர் வெளியே இருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஷ் ப்ரௌன் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். கையில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம பிடிக்க போகிறோம். வைக்கலாண்ணா. சாப்பிடுவியா நீ? தள்ளி வச்சிருக்க. ரொம்ப தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் மீடியம் சைஸாக வந்து நம்ம கோட் பண்ணிடணும்.
சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து மடிச்சு விட்டு ஒரு ஷேப்பாக வந்து நம்ம இதை கொண்டு வந்துடணும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். சட்டை நேரம் விட வைக்கவா, தொடக்கூடாது சரியா? இதே மாதிரி எத்தனை செய்யணும்? போதுமா? Very good. தரை போற அம்மா செஞ்சுட்டு தரேன் சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆஃப் ஆன் பண்ணிட்டு ரொம்ப நிறைய எண்ணெய் ஊத்த வேணாம், லைட்டா எண்ணெய் ஊத்தினா போதும். எண்ணெய் ஹீட் ஆனோன்னா ஒரு மீடியம் அளவுக்கு ஹீட் ஆனோன்னா பாப்பா நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரை பண்ணலாம் சரியா? பண்ணிட்டு சாப்பிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஆயில் ஹீட் ஆனோன்னா நம்ம இதை வந்து உள்ள வச்சிடலாம். போட்டோன்னே இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனோன்னா நம்ம நெக்ஸ்ட் சைடு வந்து திருப்பி போட்டுடலாம். ஸோ ரெண்டு சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். உனக்கு இது வேணுமா? கூடாதான், நல்லா இருக்கு, கிறிஸ்பியா. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. அவ்வளோமா? ஓகே ஓகே.